ப்ரைஸ் தி லார்ட். மழலையர் கைவண்ணம் எபிசோட் 2. போன எபிசோடில் நிறைய குட்டீஸ் அழகான ட்ராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சி நம்மளை ரொம்பவே என்ஜாய் பண்ண வச்சாங்க இல்லையா. இந்த வாரமும் நிறைய குட்டீஸ் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க. வேத கதைகளை பேஸ் பண்ணி நிறைய வரைஞ்சிருக்காங்க. நம்ம அதை பார்க்கலாம். முதலாவது கதை, நஹோமி மற்றும் ரூத். இந்த இமேஜில் பாருங்களேன், நஹோமி தன்னுடைய இரண்டு மருமகள்களையும் விட்டுட்டு பெத்லஹேமுக்கு போகலாம்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அவங்களுடைய மருமகளான ரூத், நீங்கள் எங்கே போனாலும் நானும் உங்கள் கூடவே வருவேன் மாமி, உங்களை விட்டுட்டு நான் போகவே மாட்டேன், நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தான் நானும் இருப்பேன், உங்கள் ஊர் எதுவோ அதுதான் என்னோடய ஊர், உங்கள் தேவன் யாரோ அவர் தான் என்னுடைய தேவன் அப்படின்ட்டு சொல்லி நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நம்பி வராங்க. அவங்க வந்து அந்த பெத்லஹேம் ஊரில் கர்த்தர் அவங்கள ஆசிர்வதிக்கிறாரு. போவாசை அவங்களுக்கு கணவனாக கொடுத்து, அவங்களுக்கு அருமையான பிள்ளையை கொடுத்து அவங்கள ரொம்பவே ஆசிர்வதிக்கிறாரு. இந்த ட்ராயிங்கில் ரொம்ப அழகாகவே அதை காட்டியிருக்காங்கல்ல. இந்த ட்ராயிங்கை வரைஞ்சது யார் தெரியுமா? இதோ இவர் தான், ஜோஷுவா டேனியல். ரொம்பவே அழகாக வரைஞ்சிருக்கீங்க ஜோஷுவா டேனியல். அடுத்த கதை, மோசே சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்க பார்வோனுக்கும் எகிப்தின் சேனைகளுக்கும் பயந்து வந்துட்டுருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, முன்னாடி சிவந்த சமுத்திரம், பின்னாடி பார்வோனுடைய இராணுவம், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சிட்ருக்கா. அந்த வேளையில் கர்த்தர் மோசே கூட துணை இருந்து சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளக்க பண்ணுறாரு. ரொம்ப அழகாக இந்த ட்ராயிங். இதை வரைஞ்சவர் சாமுவேல். ரொம்பவே அழகாக வரைஞ்சிருக்கீங்க சாமுவேல். அடுத்த ட்ராயிங், இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறமா சீஷர்கள் நம்ம பழையபடி மீன் பிடிக்கிற தொழிலுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போது இயேசு கிறிஸ்து அதிகாலை நேரத்தில் கடல் அருகே நின்றுட்டுருக்காரு. அப்போது சீஷர்கள் அவரை நோட் பண்ணிட்டாங்க. பேசிகிட்ருக்கும் பொழுது பேதுரு உடனே தண்ணியில் குதிச்சு இயேசு கிறிஸ்துவை பார்க்குறதுக்காக போயிட்டார். மற்ற சீஷர்களும் பின்னாடியே வராங்க. இயேசு கிறிஸ்து அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு அப்பமும் மீனும் செஞ்சு கொடுக்குறாரு. ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்களே இந்த ட்ராயிங் கூட. இதை யார் வரைஞ்சா? வாவ், ஜான். ஜான் ரொம்பவே சூப்பராக வரைஞ்சிருக்கீங்க. அடுத்த ட்ராயிங், ஆப்ரஹாம் மற்றும் சாரார். ஆப்ரஹாமுக்கு கிட்டத்தட்ட 75 வயசு இருக்கும் பொழுது அவருக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. வானத்தின் நட்சத்திரங்களைப் போல, கடலின் மணலை போல உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்ட்டு. நம்ம தேவன் வார்த்தையில் உண்மையுள்ளவருங்க, சொன்னதை நிறைவேற்றவும் செஞ்சார். இந்த ட்ராயிங்கில் எவ்வளோ அழகாக அதை போர்ட்ரே பண்ணியிருக்காங்க இல்லையா. இந்த ட்ராயிங்கை வரைஞ்சவங்க ஜெஃப்ரன். வாவ், சூப்பராக வரைஞ்சிருக்கீங்க ஜெஃப்ரன். அடுத்த ட்ராயிங், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். நம்ம இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாளில் உயிரோடு எழுந்தார். மரணத்தை ஜெயிச்சாரு, பாதாளத்தை ஜெயிச்சாரு. கல்லறை அவரை வந்து அடக்கி வைக்கலை. இதோ இந்த ட்ராயிங்கில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நம்மளுக்கு ரொம்பவே அழகாக காட்டியிருக்கிறது யார் தெரியுமா? அபிஷேக் ஜோசப். சூப்பர், சூப்பராக வரைஞ்சிருக்கீங்க அபிஷேக் ஜோசப். அடுத்த ட்ராயிங், இயேசுவின் முதலாம் அற்புதம். காணா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்டு போயிடுச்சுங்க. நம்ம இயேசுப்பா தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி அந்த குறைவை நிறைவாக்கினார். இங்கே பாருங்களேன், வேலைக்காரர் இயேசுப்பாவுடைய வார்த்தையை கேட்டு அந்த கற்சாடிகளில் தண்ணியை நிரப்புறாரு இல்லையா. இந்த படத்தை வரைஞ்சது யாரு? மில்டன் மேடிசன். ரொம்பவே அழகாக வரைஞ்சிருக்கீங்க மில்டன் மேடிசன். சூப்பர். அடுத்த ட்ராயிங், இயேசு பிணியாளனை சுகமாக்கின கதை. இங்கே பாருங்களேன், படுத்த படுக்கையாக ஒருத்தர் இருக்கார். இயேசு கிறிஸ்து அங்கே போயிட்டு படுத்த படுக்கையாக இருக்கிற அந்த பிணியாளனை, வியாதிப்பட்டு போய் கிடக்கிற அவரை சுகமாக்கி எழுந்துக்க பண்ணுறாரு. நம்ம தேவன் ரொம்பவே இரக்கமுள்ள தேவனில், நம்ம சுகவீனமாக இருக்கிறத அவர் விரும்புகிறதே கிடையாது. நம்ம எப்பவுமே சுகமாக இருக்கிறது தான் அவர் விரும்புகிறாரு. இந்த ட்ராயிங்கை யார் வரைஞ்சாங்க? எட்வின் தர்ஷன். வாவ், அமேசிங் எட்வின் தர்ஷன். ரொம்பவே அழகாக இருக்குது நீங்கள் வரைஞ்சது குட்டீஸ். இன்றைக்கி நிறைய பேர் ட்ராயிங் வரைஞ்சதை நம்ம பார்த்தோம்ல, எல்லாருமே ரொம்பவே அழகாக வரைஞ்சிருந்தாங்க. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இது, என் ட்ராயிங் வரலையே இந்த எபிசோடில் அப்படின்ட்டு. கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டிப்பாக உங்கள் ட்ராயிங் வரும்.
சந்தோஷமாக இருங்க. உங்களுடைய ட்ராயிங்கும் இதே போல் அகாபி டிவி யூடியூப் சேனலில் மழலைய கைவண்ணம் ஷோவில் டெலிகாஸ்ட் பண்ணணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, பைபிள் கதைகளை பேஸ் பண்ணி அழகாக ட்ராயிங் வரைஞ்சி உங்கள் ஃபோட்டோவோடு கூட ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அகாபி டிவி மழலையர் கைவண்ணம் ஷோவில் அதை டெலிகாஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. காட் பிளெஸ் யூ. பை பாய்.